அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டக் யூஸ் பண்ணி ஒரு எப்படி ஃபுல்லாக ட்ரா ட்ரா பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேட்டக் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். டெக் மேக்கர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யலைன்னா ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் கார்னரில் நியூ இருக்கும், சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்தா தான் அது ரன் ஆகும். நான் டெஸ்ட் 6 வரையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது டெஸ்ட் 7 இந்த ஃபைல் வச்சுக்கிறேன். 7 டெக். இப்போ எப்போவுமே என்ன செய்யணும்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கிளாஸ் போடணும். ஸோ டாக்குமெண்ட் கிளாஸ் போட்டுக்கலாம். கண்ட்ரோல் இது ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் கிளாஸ் இங்கே ஏதோ நீங்கள் டைப் பண்ண வேணாம். அது என்ன டைப் பண்ண நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இங்கே வந்து என்னென்னா ஆர்டிக்கல், ஆர்டிக்கல்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்சராக க்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணணும்னா இந்த சர்க்யூட்டிஸ்க் பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் தான் நமக்கு தேவையான அந்த ட்ராயிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சர்க்யூட்டிக்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிகின் டாக்குமெண்ட், என் டாக்குமெண்ட் இதுக்கு இடையில தான் நம்ம எதுவாக இருந்தாலும் செய்யணும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்ம ஒரு சர்க்கியூட் டயக்ராம் ட்ரா பண்ணணும். அதுக்கு வந்து பிகின் சர்க்யூட்டிக்ஸ் அண்ட் சர்க்கியூட் டெஸ்க் இதுக்கு இடைப்பட்டால் தான் நம்ம நம்மளுடைய எதை ட்ரா பண்ணால் இந்த சர்க்கியூட் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ சர்க்யூட்டிக்ஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண வேண்டியது இந்த ஆஃப் ஃபுல் ஆர்டர் சர்க்கியூட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை ஜூம் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல் ஆர்டர் சர்க்கியூட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது ஒவ்வொரு எலமெண்ட்டாக எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லித்தரேன். இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோ இங்கே ரைட் ஹேண்ட் சைட் இதுதான் ஃபுல் ஆர்டர் சர்க்கியூட். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள் ரெண்டு எக்ஸ்ஆர் கேட்டு, ஒரு ரெண்டு அண்டு கேட்டு, ஒரு ஆர் கேட்டு. இது இந்த சீக்வன்ஸில் அறிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே கோஆர்டினேட் சூஸ் பண்ணிங்கன்னா இதை விட கொஞ்சம் டவுனில் இருக்கணும். எக்ஸாக்சில் கொஞ்சம் தள்ளி இது மூணுத்தையும் நேராக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர் கேட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு இருக்க ஒரு கோஆர்டினேட்டு பிக்சர், மென்டல் பிக்சர். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ட்ரா. என்ன ட்ரா பண்ண போகிறோன்னா 0,0 வேணாம். நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஃபஸ்ட்டு எக்ஸார் கேட்டை ஒரு 0,y-axis ஒரு 8 ட்ரா பண்ணிக்கலாம். என்ன ட்ரா பண்ணணும்னா த நோடு. ட்ரா பண்ணுறதுக்கான கமாண்ட் நோடு எக்ஸ் ஆர் போர்ட். இதை நமக்கு அந்த இடத்த ட்ரா பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது என்ன கொடுத்துக்கலாம்னா மை எக்ஸ்ஆர், என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்டுங்கிறதால மை எக்ஸ்ஆர் 1. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துட்டு கமெண்ட்டை முடிக்கும்போது ஒரு ரெஸ்ட் சிம்பிள் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்ஆர் கேட்டு எங்கே வரையலாம். நெக்ஸ்ட் என்ன செய்யறேன்னா எக்ஸாக்சிஸில் கொஞ்சம் தள்ளி, அதனால் ஒரு எக்ஸாக்சிஸில் 2 வரைஞ்சிக்கலாம். ஒய்ஆக்சிஸில் ஒரு 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 சென்டிமீட்டர் இல்லைனா ஒரு 0.5 குறைச்சிக்கலாம். 7.5 வரைஞ்சிக்கலாம். எக்ஸ்ஆர் கேட்ட வரைய நோட் அதே தான் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா எக்ஸ்ஆர் போர்ட், இதுதான் அதுக்கான கமாண்ட். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கு நேம் கொடுக்கணும். அது மை எக்ஸ்ஆர், இது ரெண்டாவது கேட்டுங்கிறதால 2 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டு முடிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் மூணாவது எக்ஸ்ஆர் கேட்டு ட்ராப் பண்ணும். இப்போ எக்ஸ்கோ ரெண்டு எக்ஸ்ஆர் கேட்டு முடிஞ்சிருச்சு, மூணாவது ரெண்டு அண்டு கேட்டு ட்ராப் பண்ணும். அதுக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டை சேஞ்ச் பண்ண போகிறதுல ஒய்யை மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே கீழே கேட்டு ட்ராப் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு காப்பி பண்ணிக்கிங்க. ஒய் கோஆர்டினேட் மட்டும் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு 2-2 குறைச்சிக்கிங்க. ஸோ 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 5.5. எக்ஸ்ஆர்க்கு பதில் என்ன போகிறீங்கன்னா அண்டு, அண்ட் போர்ட். இது ஃபஸ்ட்டு அண்டுங்கிறதால மை அண்டு 1 கொடுத்துங்க. மை அண்ட் 1 கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா இதனுடைய கோஆர்டினேட் குறைக்கணும் ஒய் ஆக்சிஸில் மட்டும். இதை வந்து என்னென்னா ஒரு 3 குறைச்சிங்க, 3.5. இங்கே என்ன போட்டிங்கன்னா அண்டு, அண்ட் போர்ட் போட்டுக்கோங்க. இங்கே என்னென்னா மை அண்டு 2, ஏன்னா ரெண்டாவது அண்டு கேட்டுங்கிறதால மை அண்டு 2 கொடுத்துக்கிறீங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு கேட்டு தான் ட்ராப் பண்ணும். ஃபைனலாக ஆர் கேட்டு, ஆர் கேட் வந்து எக்ஸ் இந்த லாஸ்ட்டு கேட்லேருந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் தள்ளி ஒய் கோஆர்டினேட் சேஞ்ச் பண்ணாது. அதனால் ஒய் அப்படியே வச்சுங்க 3.5. ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே பார்த்தோம். இந்த லாஸ்ட் கேட்லேருந்து கொஞ்சம் மேலே வருது. ஸோ லாஸ்ட் கோஆர்டினேட்லேருந்து எக்ஸில் கொஞ்சம் 2 யூனிட் தள்ளி கொஞ்சம் மேலே போடுங்க. ஸோ அப்படின்னா எக்ஸில் 2 யூனிட் தள்ளி, ஸோ எக்ஸில் வந்து ஒரு 4 வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலே, அதாவது 5.5 3 நடுவில் 4.5 வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னென்னா இதுக்கு எஃப் 1.
ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது குயிக் பில்ட் ஆகிடும். இங்கே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக காமிக்கும் பாருங்கள், இது கொஞ்சம் லைட் ஆகுது, இது ஆக்சுவலாக பிடிஎஃபாக வந்துருக்கு. இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸ்ஆர், அதை விட கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு ஆர், எக்ஸ்ஆர் ரெண்டு ஆண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு. இப்போ நம்ம கரெக்டாக மூணு இன்புட் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் ஏ பி ரெண்டு இன்புட் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்ஆரில், சிங்கிற எக்ஸ்ஆர் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கணும். அந்த எக்ஸ்ஆர் டைரெக்டாக எங்கே போகுதுன்னா இது எக்ஸ்ஆருக்கும் செகண்ட் எக்ஸ்ஆருக்கும் ஃபஸ்ட் ஹேண்டுக்கும் போகுது இந்த சீன்னு. ஸோ அது இனிமேட்டட் ஸ்ட்ரெயிட் லைன் தான் ட்ராப் பண்ணும். அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கமெண்ட் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆருக்கு தான் ரெண்டு இன்புட்டு கொடுக்க போகிறோம். அதனுடைய கோஆர்டினேட் 0.8, அதனால் லைனை வந்து ட்ராப் பண்ணும். எங்கன்னா 0.8லேருந்து ட்ராப் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி எக்ஸ்ஆக்சிஸ் முன்னாடி ஒரு -2 போட்டுக்கலாம். இதுதான் ஆக்சுவலி இங்கே 0.8னா மேலே இது 0.275, கீழே -0. அதாவது கீழே இதனுடைய அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 சென்டிமீட்டர் இருக்கும். அதுனா 0.5 யூனிட். இங்கே வந்து சென்டிமீட்டர்னு சொல்லக்கூடாது, ஒரு யூனிட்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணால் நான் என்ன செய்யலைன்னா ஒரு கோஆர்டினேட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஷார்ட் காட்டணும், ஷார்ட்னா அந்த ஜாயின்ஸும் காட்டணும். அதுக்கோசரம் என்ன செய்யறேன்னா -2, நான் வந்து 8க்கு மேலே ஒரு 2.5 வச்சுக்கிறேன். அங்கேருந்து ஒரு லைனை ட்ராப் பண்ணுறேன். அப்புறமேட்டு ஒய் ஆக்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் -1. அதாவது இதுலேருந்து ஷார்ட் பண்ணணுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையக்கூடாது, ஷார்ட் பண்ணுறதுக்கு 2 போட்டுக்கிட்டு ஒரு ப்ராக்கெட்டில் எதுலேருந்து எது வரையும் ஷார்ட் பண்ண போகிறேன்னா -2லேருந்து -1 வரையும் 8.25. வை எதுவும் சேஞ்ச் பண்ணவில்லை, ஏன்னா இது இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் ட்ரா பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா ஷார்ட் எஸ்கச் ஓஆர்டி ஷார்ட். ஷார்ட்னா ஒரு ஐஃபன் போட்டு ஸ்டார் போட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு டாட் மாதிரி வந்துடும். அதை எதில் கனெக்ட் பண்ண போகணும்னா -XR-ல அதோட ஃபஸ்ட் இன்புட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கான இது ஒரு ஐஃபன் போட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டால் கனெக்டான்னு அர்த்தம். எதில் கனெக்ட் பண்ணால் -XR ஒரு ஃபஸ்ட்டு கேட்டு அதனுடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். எந்த போர்ட்டுனா ஃபஸ்ட்டு போர்ட்டில். ஸோ கனெக்ட் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் ஈஸியாக பார்த்துலாம். ஒன்றில் F1 கொடுங்க, F1 கொடுத்தீங்கன்னா குயிக் பில்ட் ஆகி உங்களுக்கு அது கனெக்ட் ஷார்ட்டும் இங்கே வந்து ஷார்ட் பாயிண்ட் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டர் வரணும். இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இங்கே ஷார்ட் ஆகுது, அதனால் என்ன சரிங்கன்னா ஷார்ட் வந்து -1 கொடுக்காது, இன்னும் கொஞ்சம் தள்ளி கொடுத்துருங்க. என்ன கொடுக்குறீங்கன்னா ஒரு -4 கொடுங்க. -4லேருந்து ஷார்ட் வந்து ஒரு -3.8.25 இப்போ கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஷார்ட் இங்கே வர்றதால எனக்கு 0 கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும், -1, -2. ஸோ அதனால் இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ குயிக் பில்ட் எடுத்துலாம் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ குயிக் பில்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் எக்ஸாக்டாக இந்த மாதிரி வருது. கொஞ்சம் ஒயே சேஞ்ச் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பி போட்டு நம்ம ட்ராப் பண்ணோம். இங்கே பாருங்கள் பி, அதே போல் ஷார்ட் கொஞ்சம் தள்ளி கொடுத்துக்கலாம். இந்த செகண்ட் இன்புட் போட்டு ஃபஸ்ட் எக்ஸ்ஆர் கொடுக்கணும். அதுக்கு ஒன்றும் இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்குங்க, ஏன்னா அதுவும் ஷார்ட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ அது கமெண்ட் ஒய் ஆக்சஸை குறைக்கணும், அதனால் இது வந்து என்ன வச்சுக்கலாம்னா 7.75 வச்சுக்கலாம். இப்போ அதை ஷார்ட் பண்ணுறோம், ஒய் ஆக்சஸ் சேஞ்ச் பண்ணல. ஸோ 7.75, அதாவது அதை விட ஒரு 0.5 யூனிட் கீழே. மற்றபடி எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஷார்ட்டிங் அதாவது ஷார்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு -2 கூட கொடுத்துக்கலாம், இல்லைனா -3.5 கொடுத்துடலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அள்ளி இதை விட இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அள்ளி இருக்கணும். ஸோ -2.5 கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை, ரெண்டும் சேம் ஷார்ட் அதாவது சேம் இதில் வராது. ஸோ இது -XR1 இன்புட் போர்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். எந்த இன்புட் போர்ட்னா த செகண்ட் இன்புட் போர்ட். இப்போது F1 கேரி அவுட் பண்ணி பாருங்கள். F1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இங்கே பாருங்கள் இந்த டயக்ராம் எடுத்து பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் இந்த எழுதுகிற பகுதியை கூட குறைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ இது வந்துடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த சிங்கிற ஒரு போர்ட்டு ட்ராப் பண்ணால் இங்கே பாருங்கள் சியிலேருந்து -XR2 செகண்ட் போர்ட் அண்டு -1 ஃபஸ்ட் போர்ட்டில் கொடுக்கணும். ஆனால் ஒரு ஷார்ட்டு இங்கே வரையணும். ஸோ அதுக்கு என்ன செய்யலைன்னா அதே கமெண்ட் தான். இது என்ன சரிங்கன்னா கொஞ்சம் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்குங்க.
போட்டுக்கிட்டு ஒரு நல்ல நெக்ஸ்ட் கோஆர்டினேட் என்ன செய்யறீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் கீழே தள்ளி எறியணும். அது ப்ராப்ளம் இல்லை எங்கே வரைஞ்சாலும். அதனால் என்ன செய்யறீங்கன்னா 7.75 பதிலாக ஒரு 6 ஒரு யூனிட் ஒய் ஆக்சிஸில் ஒன்று குறைச்சிக்கிங்க. குறைச்சிட்டு ஆனால் அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த கோஆர்டினேட்லேருந்து இந்த கோஆர்டினேட்டை ஷார்ட் பண்ணுறோம். அதுக்கு ஷார்ட் பண்ணுறோன்னா அந்த டாட் வைக்கிறோம். அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னா அந்த கோஆர்டினேட்டை கொஞ்சம் ஒரு 4 இல்லைனா ஒரு 1 கொடுத்துக்கலாம். ப்ளஸ் 6.75 கொடுத்துக்கலாம். டு மை எக்ஸாக இருக்க 1 கிடையாது, மை அண்டு 1, மை அண்டு 1 இன்புட் போர்ட் ஏஎன்டி மை அண்டு 1 இன்புட் போர்ட் 1 கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அது F1 கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேரி ஆகிடும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ட்ரா பண்ணலாம், ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட வேணும்ல. ஒன்ஸ் இந்த கோஆர்டினேட் ஃபிக்சேஷன் தெரிஞ்சுன்னா போதும் இங்கே பாருங்கள். ஆனால் என்ன ஆச்சுன்னா இங்கேருந்து நேராக வருது, வந்து மை அண்ட் 1 கனெக்ட் ஆகிடுச்சு. பட் இந்த டாட் அந்த ஷார்ட் பண்ணுற இடம் இங்கே இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஒரு யூனிட்டை குறைச்சிங்க அப்படின்னா 0 போட்டுங்க. இங்கே 1, அதாவது இந்த ஷார்ட்டிங் டிஸ்டன்ஸ் எங்கேருந்து எது வரையும் ஷார்ட் பண்ணுறோங்கிறத -4 1 வேணும், -4 0 போட்டு EF1 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். அதையே என்ன செய்றீங்கன்னா மை எக்ஸ்ஆரில் இதே கமெண்ட் தான், பட் என்னென்ன செய்யணும்னா இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே இது அப்படியே இங்கே எடுத்து இங்கே கொடுக்கணும் இந்த இதில். அதுக்கு என்ன செய்றீங்கன்னா இதையே காப்பி பண்ணி திரும்ப பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அந்த எண்டு மட்டும், அதாவது இந்த ஷார்ட்லேருந்து இதிலருந்து ஒரு கமெண்ட் கீழே போட்டுங்க. போட்டுக்கிட்டு அப்படியே அதை மட்டும் காப்பி பண்ணி போட்டு இந்த பாயிண்ட்லேருந்து மை அண்டு 1 வரக்கூடாது, 2 மை எக்ஸ்ஆர் 2 மை எக்ஸ்ஆர் 2 ரேனா. அது மை எக்ஸ்ஆர் ரெண்டாவது கேட்டுன்னு சொன்னேன். இது இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறது என்னென்னா என்னுடைய ரெண்டாவது கேட்டு அந்த இன்புட் 2, இது 2, இது 1, 2, இது அவுட். ஸோ அதனால் இது 2 கனெக்ட் பண்ணும். அதுக்கு வந்து இந்த கோஆர்டினேட்லேருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ F1 கொடுங்க, என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக கனெக்ட் ஆகியிருக்கும் பாருங்க. இல்லை மை எக்ஸ்ஆர், ஓஹோ இது வந்து மை, இது இங்கே எக்ஸ்ஆர் 2 போட்டேன். ஆக்சுவலாக இது எக்ஸ்ஆர், இங்கே எதோ மிஸ்டேக் பண்ணுறேன். இந்த கேட் வந்து ஆர் கேட் மட்டும்தான், அதனால் இங்கே பாருங்க 4.45, இது எக்ஸ்ஆர் 2 கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஆர் கேட். அது நேம் வந்து மை ஆர் 2, இங்கே எக்ஸ்ஆர் கிடையாது வெறும் ஆர். இதுதான் இங்கே மிஸ்டேக் பண்ணுது, ஏன்னா இங்கே ஆர் கேட் வேணும். எங்கன்னா அந்த 4.45 இருக்கேன். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக ஆர் கேட் வேணும். இதை வந்து நேம் என்னென்னா மை ஆர் 1 வச்சுக்கலாம், ஏன்னா ஒரே ஆர் கேட் தான் இருக்குது, அதனால் மை ஆர் 1 வச்சுக்கலாம். இங்கே வந்து அண்டு போர்ட் அண்ட் போர்ட்னு கொடுத்துட்டேன். நோடு மை அண்ட் ஓகே மை எக்ஸ்ஆர் 2. இப்போது F1 கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ் இப்போ இந்த ஷார்ட் பண்ணது இங்கேயும் கனெக்ட் ஆகிடுச்சு, இங்கேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்தனுடைய அவுட்புட்டை இங்கே கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அதான் இங்கே காட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அவுட்புட் இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஷார்ட் பண்ணிவிட்டு நேராக அதை கொண்டு வந்து அண்டில் 2 கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன செய்யலைன்னா இதனுடைய அவுட்புட் வந்து ஒரு 0.5 இங்கே ஷார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன செய்யலைன்னா எதனுடைய அவுட்புட்லேருந்து எடுக்கிறேன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, அந்த கடைசி கமெண்ட் சும்மா காப்பி பண்ணி போட்டுங்க, உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த கோஆர்டினேட் இந்த அவுட்புட் கோஆர்டினேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.8 அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்டு அதனுடைய அவுட்புட்டு. அதை நேராக என்ன செய்யறேன்னா இருங்க ஒரு கோஆர்டினேட்டு ஷார்ட் பண்ணும் 2, ஒரு 0.5x இன்க்ரீஸ் பண்ணி ஷார்ட் பண்ணிங்க. எக்ஸ் அதாவது எக்ஸ் வந்து என்ன செய்யணும் 0.5, ஒய் கோஆர்டினேட் சேஞ்ச் பண்ணல 0.8. என்ன பண்ண போகிறோன்னா இதை ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஷார்ட்டுக்கான கமெண்ட் எஸ்ஹெச் ORT ஷார்ட், ஒரு ஐஃபன் போட்டு ஸ்டார் போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த கோஆர்டினேட்டில் ஷார்ட் ஆகிடும். செக் பண்ணி பார்க்க ஜஸ்ட் F1 மட்டும் எடுத்துங்க. F1 எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள் அவுட்புட்டு, ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அதுக்கோசரம் என்ன சொன்னால் 0.5 வேணும், ஒரு 0.25
அது ஓகே பெஸ்ட்டு. எஃப் ஒன் கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே ஓகே. இப்போ இதுலேருந்து இந்த அவுட்புட் போட்டை கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த கோஆர்டினேட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கனெக்டருக்கு நான் என்ன சொன்னால் ஒரு ஐஃபன் போட்டு ஒரு வெர்டிக்கல் லைன், அதாவது எந்த ஒரு கேட்டோட ஆர் கேட் ஆண்டு கேட்டோ அது இன்புட் போட்டை கனெக்ட் பண்ணது, அவுட்புட் போட்டோ இன்புட் போட்டோ கனெக்ட் பண்ணக்கான சிம்பிள் இது. ஸோ எதனுடைய இன்புட்னா இது மை எக்ஸ்ஆர் டூ, மை எக்ஸ்ஆர் டூவோட இன்புட் போட்டு. ஸோ டாட் போட்டு இன்புட் போட்டு எத்தனாவது போட்டுனா த ஃபஸ்ட் போர்ட். ஸோ எஃப் ஒன் கேரி பண்ணுங்கள், கனெக்ட் ஆகிடுச்சான்னு பார்க்க. ஸோ எஃப் ஒன் கொடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் கனெக்டடு. நீங்கள் இது கொஞ்சம் புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் கனெக்டட். இப்போ என்ன செய்யணும், இங்கே இனிமேட்டு இந்த ரெண்டு கேட்டையும் டீல் பண்ணும். இந்த ஷார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே மை அண்ட் டூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே மை எக்ஸாரோட அந்த ஷார்ட் பண்ண இதுலேருந்து அண்டு ஒன்னோட இன்புட் போட் டூவில் கொடுக்கணும். அதே போல் ஏபியை கொண்டு வந்து இங்கே அண்டு டூவில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யலைன்னா கமெண்டை ஃபஸ்ட் ரைட் பண்ணிடலாம் வேகமாக, அதுக்கப்புறம் நம்ம அதை கேரி அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னா நெக்ஸ்ட் கமெண்ட் எழுதுறதுக்கு இதை கொஞ்சம் மேலே புஷ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் பார்த்தா நிறைய எழுதிருக்க போல தெரியும், ஆனால் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் எங்கே பண்ணியிருக்கேன்னா அந்த என் பாயிண்ட் இங்கே பண்ணியிருக்கேன், அதை காப்பி பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் போட்டுங்க. செகண்ட் ஷார்ட் எங்கே பண்ணியிருக்குன்னா இந்த கோஆர்டினேட் அதையும் காப்பி பண்ணி போட்டுங்க, அந்த என் பாயிண்ட். அது ரெண்டும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை காப்பி பண்ணி போட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட்டு தேர்டு ஷார்ட் எங்கே பண்ணியிருக்குன்னா இந்த அவுட்புட் ஆஃப் த ஃபஸ்ட் எக்ஸ்ஆரில் அந்த ஃபஸ்ட் எக்ஸ்ஆரோட அவுட்புட் இங்கே போட்டுங்க. ஏன்னா அதில் வந்து கீழே கொண்டு வரணும். ஸோ கீழே கொண்டு வர இங்கேயே போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட் என்ன செய்யலைன்னா இந்த இதனுடைய அவுட்புட், அதாவது இந்த ஷார்ட்லேருந்து இதனுடைய டூவில் கனெக்ட் பண்ணிடலாம் இந்த கேட்டோட டூவில். அப்போனா ஒரு அந்த ஷார்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டு, அதாவது ஒரு லைனை ட்ரா பண்ணோம். லைனை ட்ரா பண்ணதுக்கு டபுள் டாட் போட்டுக்குங்க. எந்த கோஆர்டினேட்டர் வரையும் ட்ரா பண்ணால் மை அண்டோட த ஃபஸ்ட்டு, இதுதான் மை அண்ட். அதனுடைய கோஆர்டினேட் எங்கே இருக்குன்னா 2, 4. ஏன்னா இதனுடைய இன்புட் போர்ட்டில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இன்புட் போட்டு செகண்ட் போர்ட்டில், அதனால் ஒரு 5.5 வைக்கிறேன்னா 5.75. ஆனால் என்னென்னா எக்ஸை வந்து வெரியாகக்கூடாது, ஒய் மட்டும்தான் வெரியாகணும். அதனால் 0.25 அந்த ஷார்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். இதுதான் ஷார்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த டாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எக்ஸ் வெரியாகக்கூடாது, ஒய் மட்டும் வெர்டிகலாக ஜஸ்ட் வெரியாகணும். எனக்கு வந்துருச்சு. இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஐஃபைன் போட்டு வெர்டிக்கல் லைன் போனால் கனெக்டர். எதில் கனெக்ட் பண்ண போகிறேன்னா ஒரு பக்கெட் போட்டு மை அண்டோட ஃபஸ்ட்டு கேட்டு, மை அண்ட் ஃபஸ்ட்டு கேட்டோட இன்புட் போர்ட்டில், எந்த இன்புட் போர்ட்லனா செகண்ட் இன்புட் போர்ட்டில் ஒரு கேப் போட்டு அடிச்சிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன் டா பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே இருக்குன்னா ஆரம்பிக்கிற பாயிண்ட், இந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் பாயிண்ட்டு, அது அண்டு கேட்டு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஆரம்பிக்கிற பாயிண்ட்டு. ஸோ இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அதே போல் இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் எங்கே ட்ரா பண்ணோம், அது தேர்டு கேட்டுக்கு ட்ரா பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யறீங்கன்னா இங்கே கொண்டு வாங்க, கொண்டு வந்து இதுலேருந்து வெர்டிக்கல் லைன் எங்கே ட்ரா பண்ணலான்னா ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு தேர்டு கேட், தேர்டு அது வந்து இரண்டாவது ஆண்டு கேட். இங்கே பாருங்கள் ரெண்டாவது ஆண்டு கேட் இங்கே இருக்குது, அதனுடைய கோஆர்டினேட் இதுதான். அப்படியே அதை காப்பி பண்ணி போடுங்க, ஏன்னா ரெண்டாவது ஆண்டு கேட்டில் தான் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும். அதுக்கு வந்து இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டாவது ஷார்ட்லேருந்து இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கங்க. ஸோ 2.3.5, 2.3.5 ரெண்டும் ஒரே கோஆர்டினேட் இருக்குது. ஒன்று வந்து குறைச்சிக்கிங்க, ஃபஸ்ட்டு இன்புட் போர்ட் ஒய் கோஆர்டினேட்டை குறைக்கணும். ஸோ 2.0 இது வந்து அதிகப்படுத்தணும். ரெண்டாவது இன்புட் போர்ட் ஒய் கோஆர்டினேட், ஏன்னா இது இதனுடைய ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதனுடைய லொக்கேஷன் வந்து 3.3.5, அதுக்கு டிஸ்டன்ஸ் ரெண்டு இன்புட் போர்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் 0.5 இருக்கும். அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா 3.25, 3.75 இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்து வரது இங்கே போகணும், ஆனால் நேராக அங்கே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிகலான லைனை கீழ் நோக்கி ட்ரா பண்ணணும். அதுக்கு வந்து என்ன செய்யலைன்னா எக்ஸ் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கே -2.5 சேஞ்ச் பண்ணக்கூடாது.
So minus 2.5 கொடுத்துங்க. இப்போ just carry out பண்ணி பாருங்க. F1 நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. So பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் வரல. So program write இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு. ஐயா கரெக்டா இங்க போகும். நம்ம அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இந்த ஷார்ட்ல இருந்து வந்தது எப்படி பெண்டாகி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலைன்னா ஃபஸ்ட்டு இந்த வெர்டிகலை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கீழ்நோக்கி ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட்டு அந்த எடுத்து செகண்ட் ஃபஸ்ட் ஹண்டோட செகண்ட் போ இன்புட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா 5.75 பதிலாக ஒரு இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 2.5 பாருங்கள் எஃப்எம் கொடுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் இது கொஞ்சம் ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன செய்யலைன்னா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும். இது வந்து செகண்ட் ஆண்டு கேட் இன்புட் 1 இன்புட் 2 கனெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன செய்யலைன்னா இன்புட் 1 கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்டிங் கனெக்டர் ஆப்ஷன் ஒரு ஐஃபன் போட்டு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். இதை என்ன செய்யறேன்னா மை அண்டு 2. ஸோ மை அண்டு 2 செகண்ட் கேட்டோட இன்புட் போட்டு ஃபஸ்ட்டு பொருளை கனெக்ட் பண்ணுறோம். இதை என்ன செய்யணும் இந்த வெர்டிக்கல் லைனை கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் அதே அண்டு கேட்டு தான் மை அண்டு 2 மை அண்ட் 2 இன்புட் போர்ட். எந்த இன்புட் போர்ட்னா செகண்ட் இன்புட் போர்ட். இப்போ எஃப்1 கொடுத்து பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சானே. எஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. கோட் எரர். இது ரெண்டு கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இது ரெண்டு ஜாயிண்ட் ஆன போல் காமிக்குது. அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. நான் அப்படின் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை வந்து 2 கொடுங்க. இதை 1 கொடுங்க. ஓகே எஃப்1 கொடுங்க. ஆக்சுவலாக நமக்கு எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ எஃப்1 கொடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் போர்ட்லேருந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது அண்ட் ஆப்ரேஷன். அதனால் இது கொஞ்சம் நாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுக்கு வந்து என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏவிலேருந்து வர்றது செகண்ட் போர்ட், எஸ் பியிலேருந்து வர்றது ஃபஸ்ட்டு போர்ட். இப்போ இந்த ரெண்டு அவுட்புட் போர்ட்டையும் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணால் ஆர் கேட்டோட இன்புட், அதுக்கப்புறம் ஃபைனலாக சி அவுட். அதுக்கு என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கமாண்ட். கொஞ்சம் இது ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா எது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போனால் மை அண்ட் 1 அவுட்புட் போர்ட் எதில் கனெக்ட் பண்ணணும்னா கனெக்டர் ஆப்ஷன் இது மை ஆர் ஃபஸ்ட் கேட்டோட இன்புட்டில் ஃபஸ்ட் இன்புட்டில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதே இதை காப்பி பண்ணி ஏன்னா நெக்ஸ்ட்டு மை அண்டோட செகண்ட் கேட் அவுட்புட். ஸோ செகண்ட் கேட்டோட அவுட்புட் இதெல்லாம் மை ஆர் இன்புட் போர்ட்டில் செகண்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ எஃப்1 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இப்போது இங்கே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா எஸ் மை அண்டோட அவுட்புட்டு மை ஆரோட இன்புட் 1 மை அண்டோட 2 அண்ட் கேட்டோட 2 அவுட்புட்டு மை ஆர் கேட்டோட செகண்ட் இன்புட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னு சொல்லணும்னா இது சம்முன்னு சொல்லலாம், இதை வந்து கேரின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இது ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்மு, இது கேரி. இதோடைய லென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். இது இதுதான் உங்களுக்கு என்ன என்னென்னா எப்படி வந்து அந்த கேட்டை ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட். இதை இப்போ ஃபுல் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிடும். கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு 100 வச்சுக்கலாம். இதுதான் ஃபுல் ஆர்டர் சர்க்கியூட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் வந்து ஒரு ஃபியூ லைன். எப்படி எழுதுறது எங்கன்னா ஒரு ட்ரா தான் ஆரம்பிக்கிறீங்க, இங்கே ஒன்று முடிக்கிறீங்க, இடையில எத்தனை கமெண்ட், எப்படி இப்படி கனெக்ட் பண்ணோம், எப்படி கோஆர்டினேட் சூஸ் பண்ணணும் புரிஞ்சுட்டா போச்சு. இப்போ இது கொஞ்சம் ஜிக்ஸாக்ஸாக இங்கெல்லாம் வருது, அதை கொஞ்சம் குறைக்கணும். ரொம்ப ஈஸியான கமெண்ட் உங்களுக்கு சொன்னேன். இங்கே அதனுடைய ஸ்கேலோட சைஸ் என்ன செய்கிறீங்கன்னா குறைச்சிங்க. எவ்வளோ குறைக்கிறீங்கன்னா ஒரு 0.5
9 அதாவது இந்த டோட்டல் டயக்ராமோட இது ஸ்கேலை வந்து 0.9 குறைச்சிங்க. இப்போ F1 கொடுங்க, 0.9 கொடுத்தீங்கன்னா ஸ்டில் இட்ஸ் லுக்கிங் லைக் சேம் ஈவன் மோர் ஃபஸி. ஓகே, இதுவே ஓகே தான். ஸோ உங்களுக்கு அப்படின்னா இப்போ ஃபுல் ஆர்டர் சர்க்கியூட் எப்படி டிராப் பண்ணதுன்னு தெரிஞ்சிச்சு. எழுதுறது வந்து ஈஸி தான், அது நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு இது எப்படி எழுதுறது அதை சொல்லித்தரேன். இங்கே ஏ பி, இங்கே சிஎன், இங்கே சம், இங்கே கேரி எப்படி எழுதுறது, உள்ளார எப்படி கேட் எழுதுறது, அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் சொல்லித்தரேன். தேங்க்யூ.